நண்பர்கள் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். சரவணன் ஐயாட்ட ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து ஞான தெளிவு பெறுறதுக்கு இது வரைக்கும் ஆன்மீகத்தில் பல விதமான பயிற்சி முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், ஆனால் ஒரு பலனும் கிடைக்கல. ஐயாவோட நூல் சில இதை படித்த பிறகு ஓரளவுக்கு தெளிவு பெற்றிருக்கேன். இருந்தாலும் கூட சில நேரத்தில் எனக்கு வேண்டாத எண்ணம் உணர்வு இதனோட தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோடய ஆயுரெல்லாம் அரை மணி நேரம் தான் சொல்லி நம்ம பகவத்தையா சொல்கிறாரு. இருந்தாலும் நடைமுறையில் வந்து எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் நான் ரொம்பவும் கஷ்டப்படுறேன். இந்த மனசோட இயக்க உண்மையை நான் சரியாக புரிஞ்சுக்கலையா? இந்த நான்கிறத பற்றி தெளிவு இல்லாமதுனால இந்த பாதிப்பா? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. சரவணன் சொல்கிற பதிலை பாருங்கள், இந்த மனசு எப்படி செயல்படுறது அப்படிங்கிற இயக்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த எண்ணம் உணர்வு இதோட ஆயுள் வந்து அரை வினாடி நேரம் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சு போயிடும். இந்த நான்கிற உணர்வும் கூட மனசில் தோன்றி மறைகிற எண்ணம் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நான்கிறத பற்றியும் கூட நமக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சு போயிடும். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதுக்கு இயற்கை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரெண்டு கருவி தான் நம்மளோட அஞ்சு புலன்களும் மனமும். இதில் புலன்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள். நம்மளுக்கு வந்து கண் காது மூக்கு வாய் உடல்னு அஞ்சு புலன் இருக்குது. நம்ம முழிச்சுட்டு இருக்கிறப்பெல்லாம் கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, மூக்கால் சுவாசிக்கிறது, வாயால் சுவைக்கிறது, உடலால் தொடு உணர்வாக உணர்றது, இது எல்லாமே ஒரு தொடர் இயக்கமாக அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த புலன் இயக்கம் வந்து தொடர்ந்து நடைபெறத்துக்கு நம்மளாக எதுவுமே செய்கிறது கிடையாது. நம்மளோட புலன் இயக்கம் வந்து தன்னிச்சையே சுதந்திரமாக செயல்படுது. புலன் பகுதியில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையுமே இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த புலன் இயக்கத்தை வந்து நம்மளால் ஒரு நாளும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம கண்ணை திறந்துருக்கிறப்ப எதிர்படுற காட்சிகளை வந்து நம்மளால் தடுக்கவோ இல்லை மாற்றவோ முடியாது. நம்ம மீது படுற காற்றையோ நம்ம கேட்குற சத்தத்தையோ நம்ம எதிர்கொள்கிற வாசனையோ எதையுமே தவிர்க்கவோ மாற்றவோ நம்மளால் முடியவே முடியாது. இது எல்லாமே புலன்பகுதியில் சுதந்திரமாக நடைபெறுது. இங்கே நம்மளுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. அடுத்தாப்புல இந்த மன இயக்கத்தை பார்க்கலாம் பாருங்கள். நம்மளோட அஞ்சு புலன் வழியாக நம்ம எதை உணர்கிறோம் அப்படிங்கிறத நம்மளோட மனசு வந்து ஒரு கருத்து வடிவமாக தெரிவிக்குது. இப்போ கண் மூலமாக நம்ம எதை பார்க்குறோங்கிறத நம்ம மனசு ஒரு கருத்து வடிவமாக அதை தெரிவிக்குது. இப்போ உதாரணமாக இவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, இவங்க நம்ம அம்மா, இது நம்ம புள்ளை, இது நம்ம பொண்டாட்டி, இது செடி, இது மரம் அப்படின்னு எதையெல்லாம் கண்ணால் பார்க்குறோமோ அதையெல்லாம் நம்மளோட மனசு வந்து அவர் யார், என்ன உறவு, என்ன பொருள் அப்படிங்கிறத ஒரு கருத்து உருவமாக அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிவிக்குது. இது மாதிரி காது வழியாக கேட்குற சத்தத்தை வந்து இது அப்பாவோட வாய்ஸு, இது பறவையோட சத்தம், இது நம்ம புள்ள சிரிக்கிற சிரிப்பு, இது அந்த நடிகரோட குரல், இப்படி ஒன்றொன்றையும் வேறுபடுத்தி கூட நம்மளுக்கு காட்டுது. இனிப்பு வந்து வாய்வழியாக நம்ம சுவைக்கிறப்ப இது இனிப்பு இல்லை கசப்பு புளிப்பு காரம் தோற்புன்னு கூட ஒன்றொன்றையும் நம்மளால் வேறுபடுத்தி காட்டுது. மூக்கு வழியாக இது சந்தன வாசனை இல்லை சாகட நாத்தம், இது மல்லிகைப்பூ மனம் அப்படின்னு புலன் உணர்வு வாசனையை தரம் பிரித்து கூட காட்டுது. இதே மாதிரி இந்த உடம்பு வழியாக வர இதை வந்து வெப்பம் இது குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த தொடு உணர்வை கூட நல்லா தரம் பிரித்து காட்டுது. இப்படி அஞ்சு புலன் வழியாக நம்ம எண்ணத்தை என்ன உணர்கிறோம் அப்படிங்கிறத மனசு வந்து தரம் பிரித்து நல்லா காட்டுது. புலன் வழியாக உணர்கிறத மனம் வந்து கருத்து வடிவமாக நம்மளுக்கு தெரிவிக்குது. இதில் வந்து புலன் வழியாக உணர்கிறது முதல் பகுதியாக இருக்குது. புலன் வழியாக எதை உணர்கிறோம் அப்படிங்கிறத மனம் வந்து கருத்து வடிவமாக தெரிவிக்கிறது தான் இதில் ரெண்டாம் பகுதியாக இருக்குது. இதில் முதல் பகுதியான இந்த புலன்கள்லேயும் நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை, ரெண்டாம் பகுதியான மனசுலேயும் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. இப்போ அஞ்சு புலன் வழியாக நம்ம உணர்வத மனம் வந்து கருத்து உடையமாக தெரிவிக்கிறது ரொம்ப இயற்கையாக அது பாட்டுக்கு நடக்குது. நமது அஞ்சு புலனில் ஏற்பட்டு மறைகிற இந்த உணர்வு தான் நம்மளோட மனசு மூலமாக ஒரு அனுபவமாக கூட அது உணரப்படுது. இப்படி உணர்கிற இந்த அனுபவம் எல்லாமே ஒரு தொகுப்பாக நம்ம மனசில் போய் அப்படியே பதிஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவ தொகுப்பை தான் வந்து நம்ம நான்னு சொல்லி நினச்சிக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு அனுபவமும் தோன்றி தோன்றி மறையிறப்ப அதோட நிழல் தோற்றமாக ஒரு அனுபவிப்பவன் ஒருத்தர் வரான் பாருங்கள், அவன்தான் இந்த நான்னு சொல்லி உருவாகிறான். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்மளுக்கு தோன்ற இந்த எண்ணம் உணர்வோட ஆயுள் வெறும் அரை வினாடி தானா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நம்ம இன்றைக்கி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது இந்த அஞ்சு புலன் வழியாக எப்படி எல்லா உணர்வும் நமக்கு தோன்றி தோன்றி மறையுதோ அதே மாதிரி தான் இந்த அஞ்சு புலனில் என்ன உணர்ந்தோம் அப்படிங்கிற இந்த கருத்து ஊடகமாக இருக்கிற இந்த எண்ணமாக வந்துட்டுருக்கிறது கூட அதுவும் தோன்றி தோன்றி அப்படியே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த புலன் மனம் வழியாக நம்ம உணர்றதை தான் நம்ம அனுபவம்னு கூட சொல்கிறோம். இந்த அனுபவம் கூட தோன்றி தோன்றி அப்படியே மறையக்கூடிய ஒன்று தான். இந்த அனுபவத்திலேருந்து வெளிப்படுற இந்த அனுபவிப்பவன் இருக்கான் பாருங்க, அவன் கூட தோன்றி தோன்றி ஒரு மறையக்கூடிய ஒரு எண்ணமாக தான் இந்த இடத்துல இருக்குது. அஞ்சு புலன்களும் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இந்த ஆறாவது புலனாக இருக்கக்கூடிய மனம் கூட இந்த இடத்துல செயல்படுது. இந்த மனம்ங்கிற ஆறாவது புலனோட சிறப்பு என்னென்னா, இந்த அஞ்சு புலனில் உணர்கிற உணர்வை வந்து ஒரு அனுபவ தொகுப்பாக நம்மளோட மனசில் அப்படியே வச்சுக்குது. நம்ம என்னத்தை உணர்ந்தோம், எப்படி செயல்பட்டோம், அதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு அனுபவ தொகுப்பாக தன்னிட்ட வச்சுட்டு இருக்கிறது தான் இந்த மனசோட சிறப்பு அம்சமாக இருக்கும். இந்த சிறப்பு அம்ச தொகுப்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நம்மளோட புற காரியங்களை நல்லா சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சியும் கூட அடையிறோம். ஆனால் அதே சமயத்தில் மனசோட இந்த சிறப்பு அம்சத்தை வச்சு மனசையே சரி செய்கிறதுக்கோ இல்லாட்டி போனால் மனசுக்கு எதிராக செயல்படுறதுக்கோ பயன்படுத்துகிறப்ப தான் எல்லா பிரச்சனையுமே இந்த இடத்துல தோன்றிடுது. அதனால் இந்த மனசோட சிறப்பு அம்சத்தை வந்து மனசோட உள்நிலை மாற்றத்துக்கு திருப்பாமல் புற காரியத்துக்கு நம்ம திருப்பி சிறப்பாக செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். இது புரியாமல் தான் இந்த அனுபவத்தோட நிழலாக இருக்கிற அனுபவிப்பான்னு சொல்கிற இந்த நான் வந்து என்னவோ தன்னை வந்து ஒரு கர்த்தாவாக நினச்சிக்கிட்டு இந்த புலன் மன இயக்கம்லாம் தன்னோட கட்டளைப்படி தான் நடக்கணும் அப்படின்னு இயற்கையாக நடக்கிற இயக்கத்தை வந்து தன்னோட இயக்கம்னு முட்டாள்தனமாக நினச்சிக்கிட்டு அதை எழுத்து அப்படியே போராடிக்கிட்டே இருக்கான். இந்த அனுபவிப்பவனோட இந்த மாதிரி கட்டளையும் கட்டுப்பாட்டையும் வந்து இந்த புலன் மன இயக்கம் ஒன்று கண்டுக்கிறதே கிடையாது. அனுபவிப்பவன் வந்து என்னவோ தன்னை ஒரு நிரந்தரமானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா இயக்கத்துலேயும் போய் முரண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அவன். இது வந்து இந்த அனுபவிப்பவனுடைய ஒரு தேவையில்லாத முரண்பாடு தான். அரை வினாடி நேரத்தில் மறைய வேண்டிய எண்ணத்தையும் உணர்வுனையும் இதனால் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருக்கான் இவன். இந்த அனுபவிப்பவன் தான் தன்னோட உண்மை நிலையை உணர்ந்துக்கிட்டு சுய முரண்பாட்டிலேருந்து விடுபட்டு இந்த தேவையில்லாத போராட்டத்தை கைவிடணும். இப்போ பாருங்கள், இந்த புலன் மன இயக்கம் வந்து சுதந்திரமாக தான் செயல்படுது. அனுபவம் தோன்றப்ப இந்த அனுபவத்தோட நிழல இந்த அனுபவிப்பவனும் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்கான். இதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. அனுபவிப்பவன் வந்து தன்னோட தகுதியை புரிஞ்சிக்காமல் போராடுறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே இங்கே தோணுதுன்னு பார்த்தோம். இந்த அனுபவிப்பவன் வந்து தனக்கு தெரியாமல் இந்த புலன் மன இயக்கத்தில் ஏன் முரண்பட்டால் கூட அதில் ஒரு தவறும் கிடையாது. எந்த நொடியில் தன்னோட இயலாமையை அவன் புரிஞ்சுக்கிறானோ அப்போவே எல்லா இயக்கமே ஒட்டுமொத்தமாக அப்படியே விடுபட்டு போயிடுது. அதுக்கப்புறமே எல்லா இயக்கமே சுதந்திரமாக நடைபெற ஆரம்பிச்சிருது. அதனால் இந்த புரிஞ்சிக்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமாக இருக்குது. இந்த அனுபவிப்பவன் வந்து புலன் மன இயக்கத்தில் தனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அனுபவிப்பவனுக்கு வந்து செய்கிறதுக்குன்னு எந்த வேலையும் அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது. அந்த அனுபவிப்பவன் கூட அப்படியே தொடர் இயக்கத்தில் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சு போயிடுறான். இந்த புலன் இயக்கமும் சரி, மன இயக்கமும் சரி, இந்த அனுபவம், அனுபவிப்பவன் இப்படி எல்லாமே தொடர்ந்து ஒரு ஆறு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டே தான் இருக்குது. இதைத்தான் நம்ம பிரவாகம்னு சொல்லி கூட சொல்கிறோம். நம்மளோட உள் நிலைமையில் வந்து நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு இப்படி புரிஞ்சிக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இந்த மனசோட ஒரு பகுதி வந்து
மனசோட இன்னொரு பகுதியை ஏற்று போராடிய போராட்டம் இதனால் இந்த இடத்துல முடிவுக்கு வந்துடுது. இப்போ இந்த மாதிரி பிளவுபட்டு செயல்பட்ட மனம் வந்து எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரே இயக்கமாக அது அப்படியே மாறி போயிடுது. புலனில் வந்து தோன்றி மறைகிற உணர்வு வந்து ஒரு அரை வினாடி தானே இருக்குது. இந்த மாதிரி புலனில் உணர்ந்தது மனம் கருத்து வடிவமாக காட்டுறதுக்கு அது எடுத்துக்கிற நேரம் கூட ஒரு அரை வினாடி நேரம் தான் ஆகுது. அதே மாதிரி இந்த அனுபவிப்பவன் கூட தனக்கு மனசுக்கு உள்நிலையில் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரை வினாடி போதும் தானே. அனுபவிப்பவனும் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த அரை வினாடி போதும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லா இயற்கையுமே அப்படியே ஓடி 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 மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. எல்லா உணர்வும் எண்ணமும் அரை வினாடி நேரத்தில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதில் எந்த தவறுமே கிடையாது. இப்படி அரை வினாடி நேரத்தில் தோன்றி மறைகிற விஷயத்தை வந்து இந்த அனுபவிப்பவன் வந்து விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டே நிற்கிறான். அனுபவிப்பவன் வந்து தன்னோட தகுதியை புரிஞ்சிக்கிட்டு தனக்குத்தானே போராடுறது விடுபடுறப்ப எல்லா எண்ணமும் சரி உணர்வும் சரி அரை வினாடி நேரத்தில் அப்படியே ஓடி ஓடி மறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமில் ஜன்னல் வழியே அப்படியே சூரிய ஒளி அப்படியே உள்ளே வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அறைக்குள்ளார வந்து வெளிச்சம் அப்படியே நிரந்தரமாக தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ரூமில் இருக்கிற வெளிச்சத்தை நிரந்தரமாக பிடிச்சி வைக்க முயன்றோம்னா அது முடியுமா? அது சாத்தியமா? இப்போ உள்ளே இருக்கிற வெளிச்சத்தை நான் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லா அறை கதையும் ஜன்னல் கதையும் எதுவும் முடிவுட்டால் என்ன ஆகும்? அங்கே வெளிச்சம் இருக்குமா? எங்கே இருக்கும்? இருட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல வெளிச்சங்கிறது தொடர்ந்து வந்து வந்து மறைஞ்சிட்ருக்கிறது ஒரு ஒளிக்கற்ற தான். இந்த மாதிரி ஒளிய மாதிரி தான் நமக்கு தோன்றிட்டு இருக்கிற எண்ணமும் சரி உணவும் சரி அப்படியே தோன்றி தோன்றி மறையக்கூடியதான் இருந்துட்டுருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள